நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது நீள்வட்ட வடிவ வசீகரமான முகமும் அழகிய தோற்ற பொலிவையும் மீன் போன்ற விழிகளையும் கவர்ந்திழுக்கும் புன்னகையையும் தன்னகத்தை உடையவரும் தாய்மொழி தெலுங்காயினும் தமிழக முன்னணி சூப்பர் ஸ்டார்களான எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் என அனைத்து தமிழ் திரை உலக கலைஞர்கள் அனைவருடனும் நடிப்பால் வலம் வந்தவரும் பாரம்பரிய கலைகளான பரதம், குச்சிப்புடி என அனைத்து நாட்டிய கலைகளிலும் தேர்ந்தவர் மட்டுமின்றி மக்கள் திலகம் எம்ஜிஆராலேயே நடனச்சுடர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவரும் தமிழ் திரை உலகில் எம்ஜிஆரின் தங்கையாக தோன்றியதால் அவருடைய பெயரையே தன் பெயருக்கு முன்னால் அடைமொழியாக கொண்டு வலம் வந்தவரும் தன்னுடைய முதல் திரைப்படத்திற்காக ஜனாதிபதி விருதை வென்ற பெருமைக்குரியவரும் காலம் கடந்து போனாலும் இன்றைய தலைமுறையினரும் விரும்பும் மனம் கவர் பாடலான கண்மணியே காதல் என்பது என்ற மனதை ஊடுருவும் அற்புத பாடல் இடம்பெற்ற 6-60 வரை திரைப்பட அமுதாவாகட்டும், ஊமை விழிகள் திரைப்பட கதையின் ஆதார நாயகியாக பேசும் விழிகளுக்கு சொந்தக்காரர் ஆஷாவாகட்டும், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒரியா என பன்மொழி திரைப்படங்களில் தனது நடிப்பால் தனி முத்திரை பதித்தவரும் தற்போதும் தெலுங்கு திரை உலகில் நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி வருபவரும் யோகக்கலை மற்றும் தியானக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அமைதி மிகுந்த வாழ்வில் நலமுடன் பயணித்து வரும் திருமதி சங்கீதா அவர்களை பற்றித்தான். 1958 ஆண்டு ஆந்திர மாநிலம் வாரங்களில் பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி லதா எனும் இயற்பெயருடைய சங்கீதா ஆவார். இவருடன் 3 மூத்த சகோதரர்களும் உடன் பிறந்தவர்களாவர். இதன் அடிப்படையில் வீட்டின் 7வது செல்ல மகளாக பிறந்த கடைக்குட்டி செல்லமாக லதா விளங்கினார். தந்தையானவர் டிராப்ஸ்மேன் எனும் பணியாளராக பணிபுரிந்தும் வந்தார். இவ்வாறு பெற்றோரின் செல்ல மகளாக உடன் பிறந்தவர்களின் அன்பு தங்கையாக வளர்ந்து வந்த லதா எனும் சங்கீதா இயற்கையிலேயே கலையார்வம் மிக்கவராகவே திகழ்ந்தும் வந்தார். அது எவ்வாறெனில் பாடல் சத்தம் கேட்டால் போதும் தானாகவே நடனமாடும் ஆற்றலையும் பெற்றிருந்தார். இவ்வாறு மகளின் கலையார்வத்தை கண்ட பெற்றோரும் அவ்வார்வத்திற்கு தடை ஏதும் கூறாமல் ஆதரவையை அளித்தும் வந்தனர். இவ்வாறு நடனத்துடன் பள்ளி படிப்பையும் கற்று தேர்ந்து வந்தவர் பள்ளியில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளில் தன்னை முதன்மையானவராக ஈடுபடுத்தி கொண்டதுடன் பல்வேறு பரிசுகளையும் வென்று வந்தார். இவ்வாறு அழகிய வசீகர தோற்ற பொலிவையும் நடன திறனையும் என சினிமா நாயகியருக்கு உரிய அத்துணை அம்சங்களையும் ஒருங்கே பெற்றவராக லதா மிளர்ந்து வந்ததால் சக தோழியர்களும் உறவினர்களும் லதாவின் கலையார்வத்தை தூண்டும் வகையில் நீ ஏன் சினிமாவில் தோன்றி நடிக்கக் கூடாது என்ற கேள்வி விதையை அவருள் விதைக்க லதாவிடம் சினிமா ஆசை மேலோங்க ஆரம்பித்தது. இவ்வேளையில்தான் குடும்பத்தின் பேரிடியாக தந்தையாரும் காலமாக இதனால் பெரும் மன வருத்தத்திற்கு ஆளாகியது குடும்பம். இதன் பின்னர் காலங்கள் சற்று உருண்டோட தனது மேல் படிப்பை தொடர வேண்டிய தருணத்தில் அதை விடுத்து திரை வாய்ப்பை தேடும் முயற்சியாக சென்னையை நோக்கி தனது தாயுடன் பயணப்பட்டார் லதா. இதையடுத்து சென்னை வந்தவர் தனது அண்ணன் உதவியுடன் பட வாய்ப்புகளை தேடி வந்த வேளையில் தன்னுடைய அன்பு தாயாரை மரணம் எனும் காலனால் இழக்க வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்ட லதா அவர்கள் இதன் பின்னர் காலங்கள் சற்று உருண்டோடிய நிலையில் தெலுங்கு திரை உலகால் ஈர்க்கப்பட்டார் லதா. இதன் அடிப்படையில் 1975 ஜோதி இன்டர்நேஷனல் தயாரிப்பில் விஸ்வஸ்வர ராவ் இயக்கத்தில் என்.ஜி. ராமாராவ், சாவித்ரி நடிப்பில் வெளியான தீர்ப்பு என்ற திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு திரை உலகில் முதன் முதலில் கால் பதித்தார் லதா. இவ்வேளையில் இத்திரைப்படத்தில் நடித்து வந்த லதாவின் வசீகர தோற்ற பொலிவை கண்ட பிரபல இயக்குனர் பாபு அவர்கள் தன்னுடைய இயக்கத்தில் தயாரிக்க உள்ள திரைப்படத்தில் கதையின் நாயகியாக தோன்ற லதாவிற்கு வாய்ப்பளித்தார். இதன் அடிப்படையில் இயக்குனரின் ஆலோசனையின் பேரில்
லதா என்ற இயற்பெயருடையவர். ஏற்கனவே லதா என்ற பெயரில் பிரபல திரைக்கலைஞர் ஒருவர் இருந்ததால் பெயர் குழப்பம் வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் சங்கீதா என்ற பெயரில் திரை உலகில் தோன்றினார். இதன் பேரில் பாபு திரைக்கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் ஸ்ரீதர் காந்தாராவ் நடிப்பில் வெளியான முத்தியாலா முகு என்ற திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு திரை உலகில் முதன் முதலில் லக்ஷ்மி என்ற கதாபாத்திரத்தில் ஸ்ரீதரின் இணையாக அறிமுகமானார் சங்கீதா. சங்கீதா முதன் முதலில் தோன்றி நடித்த தீர்ப்பு என்ற திரைப்படம் வெளியாவதற்கு முன்னரே முத்தியாலா முகு என்ற திரைப்படம் வெளியானதுடன் அத்திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு திரை உலக ரசிகர்களின் பெரும் வரவேற்பினையும் பேராதரவையும் நன்கு பெற்றார் சங்கீதா. இத்திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு ரசிகர்களால் முத்தியாலா முகு சங்கீதா என அடைமொழியிட்டு சிறப்பிக்கப்பட்ட சங்கீதா அவர்கள் இத்திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் சிறந்த நடிகைக்கான ஜனாதிபதி விருதையும் வென்றார். மேலும் பாக்ஸ் ஆபீஸ் பிளாக்பஸ்டர் திரைப்படமான மேற்கண்ட படமானது 2 தேசிய விருதுகளையும் மாநில அரசின் நந்தி விருதையும் வென்றது. இதன் மூலம் தெலுங்கு திரை உலக புகழின் உச்சாணி கொம்பில் அமர்ந்த சங்கீதா அவர்கள் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரால் தமிழில் இயக்கப்பட்டு மாபெரும் வெற்றி பெற்ற நிழல் நிஜமாகிறது என்ற திரைப்படம் ஏரங்கி சர்மா இயக்கத்தில் சிலக்கம்மா செப்பிண்டி என்ற பெயரில் தெலுங்கில் தயாரிக்கப்பட்ட போது தமிழில் கமலஹாசன் ஏற்ற கதாபாத்திரத்தை ரஜினிகாந்தும் சுமித்ரா ஏற்ற கதாபாத்திரத்தை சங்கீதாவும் ஏற்று அற்புதமாக நடித்தனர். அவ்வகையில் ரவி என்ற ரஜினிகாந்தின் இணையாக பாரதி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பால் சிறப்பித்தார் சங்கீதா. இதனைத் தொடர்ந்து தெலுங்கு திரையுலக வெற்றி நாயகியாக அறியப்பட்ட சங்கீதா அவர்கள் 1978 ராமகிருஷ்ணா சினி ஸ்டுடியோ தயாரிப்பில் என்.டி. ராமாராவ் இயக்கத்தில் வெளியான ஸ்ரீ ராம பட்டாபிஷேகம் என்ற திரைப்படத்தின் மூலம் ஸ்ரீராமர் மற்றும் ராவணன் என இரட்டை கதாபாத்திரத்தில் தோன்றிய என்.டி. ராமாராவின் ராமர் கதாபாத்திர இணையாக சீதை கதாபாத்திரத்தை ஏற்று ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தார் சங்கீதா. இவ்வாறு தெலுங்கு சினிமா உலகின் முன்னணி நாயகியாக மாறிப்போன சங்கீதாவை தமிழ் திரை உலகம் தன்பால் வரவேற்றது. இதன் அடிப்படையில் JR மூவிஸ் தயாரிப்பில் CV ஸ்ரீதர் இயக்கத்தில் மக்கள் திலகம் MGR, லதா, M.N. நம்பியார் நடிப்பில் அண்ணா நீ என் தெய்வம் என்ற திரைப்படத்தின் மூலம் MGRின் தங்கை சீதா கதாபாத்திரத்தில் தமிழ் திரை உலகில் கால் பதித்தார் சங்கீதா. அவ்வேளையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் சங்கீதா என்ற திரைக்கலைஞர் நடித்து வந்ததால் எங்கேயும் பெயர் குழப்பம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற அடிப்படையில் 2வது முறையாக மக்கள் திலகத்தின் படத்தில் தோன்றியதால் அவருடைய பெயரையே அடைமொழியாக கொண்டு MGR சங்கீதா என சிறப்பிக்கப்பட்டார் சங்கீதா. மேற்கண்ட திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் துரிதமாக நடந்து வந்த வேளையில் சங்கீதாவின் நாட்டிய அரங்கேற்றம் சென்னையில் MGR தலைமையில் நடைபெற்றது. அப்போது MGRின் கரங்களினாலேயே நடனச்சுடர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் சங்கீதா. இவ்வாறு MGRின் கைகளால் விருது, திரைப்படத்தில் அவருடைய தங்கை என இரட்டிப்பு மகிழ்ச்சியில் பயணித்த சங்கீதாவுக்கு அண்ணா நீ என் தெய்வம் என்ற திரைப்படம் ஏமாற்றத்தையே தந்தது. ஆம், படப்பிடிப்பு நடந்து வந்த வேளையில் தமிழகத்தின் அரியணையில் முதலமைச்சராக மக்கள் திலகம் MGR பதவி ஏற்றதால் மேற்கண்ட திரைப்படம் தொடர முடியாமல் கைவிடப்பட்டது. இதனால் அண்ணன் MGR முதலமைச்சர் என ஒரு பக்கம் சங்கீதாவுக்கு மகிழ்ச்சி தந்தாலும் திரைப்படம் நின்று போனது வேதனையான நிகழ்வாகவே அமைந்துதான் போனது. இதனால் மனம் வருந்திய சங்கீதாவுக்கு மற்றொரு அண்ணனான நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆறுதல் அளித்தார் என்றே கூற வேண்டும். ஆம், சுஜாதா சினியார்ஸ் தயாரிப்பில் கே விஜயன் இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சுஜாதா நடிப்பில் வெளியான தீபம் என்ற திரைப்படத்தின் மூலம் சிவாஜி கணேசனின் தங்கை லதா என்ற தன்னுடைய இயற்பெயரையை கதாபாத்திரமாக ஏற்று தமிழ் திரை உலகில் முதன் முதலாக அறிமுகமானார் சங்கீதா. தமிழகத்தின் திரையரங்குகளில் 100 நாட்கள் வெற்றிகரமாக ஓடி வசூல் சாதனை படைத்த இத்திரைப்படத்தின் மூலம் தமிழக ரசிகர்களின் பெரும் வரவேற்பை பெற்றார் சங்கீதா. இதனைத் தொடர்ந்து கமலஹாசனுடன்
ஆடுபுலி ஆட்டத்தில் நடித்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் புண்ணிய பூமியிலும் தோன்றினார். இதனைத் தொடர்ந்து ஒற்றை பாடல் மூலம் புகழின் பெரும் உச்சியில் சங்கீதாவை நிலைநிறுத்திய திரைப்படம்தான் 6-60 வரை என்ற படமாகும். 1979 எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் சந்தானம் எனும் ரஜினிகாந்தின் காதலி அமுதாவாக மாறுபட்ட கதாபாத்திரத்தில் தோன்றியவர். கதையின்படி சந்தானத்திற்கு ஏமாற்றம் அளிக்கும் வகையில் அவரை பிரிந்து வசதிமிக்க வாழ்வை தேடிக்கொள்ளும் அடிப்படையில் கதையம்சம் செல்லும். இவ்வாறு வாழ்வின் தொடர் துயர்களை வெளிப்படுத்தி ரசிகர்களை கலங்க வைத்த இத்திரைப்படத்தில் இளையராஜாவின் இசையில் பஞ்சு அருணாச்சலம் பாடல் வரிகளில் எஸ்பிபி எஸ் ஜானகியின் ரம்மியமான பின்னணியில் ஒலித்த கண்மணியே காதல் என்பது என்ற மனதை ஊடுருவும் அற்புதமான பாடல், காலத்தை கடந்து இன்றைய தலைமுறையினரையும் கவர்ந்திழுக்கும் பாடல் என்றால் அதை மறுப்பதற்கு இல்லை. அது மட்டுமின்றி 1986 தமிழக திரையுலகில் கதையின் அம்சப்படி அதிர்வலைகளை ஏற்படுத்தி அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்த திரைப்படமாக அமைந்ததுதான் ஊமை விழிகள் ஆகும். திரைச்சிற்பி தயாரிப்பில் ஆபாவானன் கதை வசனம், அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் விஜயகாந்த், ஜெய்சங்கர், அருண் பாண்டியன், கார்த்திக் நடிப்பில் வெளியான ஊமை விழிகளில் PRK என நடிப்பில் மிரட்டிய ரவிச்சந்திரன், ஆஷா எனும் சங்கீதாவின் கண்களால் ஈர்க்கப்பட்டவராக, பின்னர் அவரின் காதலால் ஏமாற்றப்பட்டவராக, மனநிலை பாதிக்கப்பட்டு தன்னிடம் மாட்டிக்கொள்ளும் பெண்களின் கண்களை சேமித்து வைத்து ரசிக்கும் சைக்கோ கதாபாத்திரத்தில் பயங்கரமாக பயமுறுத்தி இருப்பார். இவ்வாறு ஊமை விழிகளின் பேசும் விழி நாயகியாக, கதையின் ஆதார கலைஞராக சங்கீதா தோன்றி நடிப்பால் சிறப்பித்திருப்பார். இவ்வாறு பன்மொழி திரைப்படங்களில் நாயகியாக தோன்றி நடித்து வந்த சங்கீதா அவர்கள் ஒரு கன்னட திரைப்படத்தில் அம்மா கதாபாத்திரத்தை ஏற்று நடித்ததன் மூலம் அம்மா கதாபாத்திர நாயகி முத்திரை குத்தப்பட்டு அனைத்து மொழி திரைப்படங்களிலும் தாயார் கதாபாத்திரமானார். தான் முதன் முதலில் தமிழில் MGRின் தங்கையாக தோன்றி நடித்து கைவிடப்பட்ட அண்ணா நீ என் தெய்வம் என்ற திரைப்படத்தின் கதையமைப்பில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி அவசர போலீஸ் 100 என்ற பெயரில் கே பாக்யராஜ் இயக்கிய போது பாக்யராஜின் தாயாராக தோன்றி நடிப்பால் சிறப்பித்தார் சங்கீதா அவர்கள். பிரசாந்துடன் வைகாசி பொருந்தாச்சு, எஸ்ஏ சந்திரசேகரின் நண்பர்கள், விஜயகாந்துடன் பரதன், பிரபுவுடன் ஜல்லிக்கட்டு காளை, சரத்குமாருடன் ரகசிய போலீஸ், ஜெயராமுடன் முறை மாமன், கே சங்கர் இயக்கத்தில் வெற்றி விநாயகர், விஜயுடன் பிரியமானவளே உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்களில் தனது நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்தியிருப்பார் சங்கீதா அவர்கள். அது மட்டுமின்றி வசந்தம் என்ற மெகா தொடர் மூலம் சின்னத்திரை ரசிகர்களையும் வெகுவாகவே கவர்ந்தார் சங்கீதா. திரைவானில் பல்வேறு விருதுகளை வென்ற சங்கீதா அவர்கள் வாழ்வில் கண்ட போராட்டங்கள், திரைத்துறையில் பணத்திற்காக சிலர் செய்த துரோகங்களிலிருந்து மீண்டவர், சற்று காலம் கடந்து தனது திருமணத்தை எண்ணி பார்க்கலானார். இதன் அடிப்படையில் தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநருமான சுந்தர்ராஜன் என்பவரை காதலித்து வந்தவர் அவரை 1990 காதல் மனம் புரிந்து கொண்டார். தற்போது ஹைதராபாத்தில் தனது அன்றாட பணிகளை செவ்வனை மேற்கொண்டு தெலுங்கு திரை உலகில் முத்திரை பதித்து வரும் திருமதி சங்கீதா அவர்களை தமிழ் திரை உலகமும் சின்ன திரை உலகமும் மீண்டும் வரவேற்று அவருடைய நடிப்பின் திறமைகளை நன்கு பயன்படுத்தி கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்பது கலை ஆர்வலர்களின் விருப்பமாகும். இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பாலும் நாட்டிய திறத்தாலும் கலை ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து வாழ்ந்து வரும் திருமதி சங்கீதா அவர்கள் திரைத்துறையில் இன்னும் பல சாதனைகள் புரிந்து வளமிகுந்த நலமுடனும் பூரண அமைதி மிகுந்த வாழ்வுடனும் நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி, இதுபோன்ற மறக்க முடியாத திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் அறிந்திட பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.